பாளையங்கோட்டை யோபான் கல்லூரியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பாளையங்கோட்டை யோபான் கல்லூரியில் நடந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் சபாநாயகர் மு அப்பாவு பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழக அரசின் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், மாவட்ட வேலைவாய்ப்பு, தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் பாளையங்கோட்டை தூய யோபான் கல்லூரி சார்பில் தூய யோபான் கல்லூரி வளாகத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு தலைமை தாங்கினார். இந்த முகாமில் நெல்லை, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், நாமக்கல், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 90 தொழில் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நேர்முக தேர்வு நடத்தி இளைஞர்களுக்கு வேலை வழங்கினர். இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டத்திலிருந்து சுமார் 10,000 மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு பெற்றனர். சுமார் 3,000 மேற்பட்ட இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர். பணி நியமன ஆணையை தமிழக சட்டமன்ற சபாநாயகர் திரு அப்பாவு வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மாவட்ட ஊராட்சி தலைவர் VSR ஜெகதீஷ், தூய யோவான் கல்லூரி தாளாளர் செல்வராஜ், கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜான் கென்னடி, வேலைவாய்ப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் ஜோதிமணி, மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஜெய அருள்பதி, உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் மகாகிருஷ்ணன், மகளிர் திட்ட இணை இயக்குனர் சாந்தி, உதவி திட்ட அலுவலர் சாம்பதுரை, ஊரக புத்தாக்க திட்ட மாவட்ட செயல் அலுவலர் ஸ்டெல்லா லூர்துமேரி, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கரிசல் சாலமன் டேவிட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வழக்கமாக வேலைவாய்ப்பு முகாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வருவாங்க, வேலை வாய்ப்பு தேடி நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு டிமாண்ட் சப்ளை மேட்சிங் பண்ணி அன்றைக்கி வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு புது துவக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 நான் சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தேன், எத்தனை பேர் ஒரு வருஷம் நெல்லை மாவட்டத்தில் பாஸ் அவுட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் பல்வேறு கோர்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல், இன்ஜினியரிங், அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் சேர்த்து 10,000 பேர், அதாவது 10,000 பேர் ரெடி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம நெல்லை மாவட்டம். தமிழகம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தட் இஸ் கோயிங் டு லாக்ஸ் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளி மாநிலத்தவரும் தமிழ்நாட்டில் குரூப் 1 தேர்வு போன்ற எந்த தேர்வாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தவர் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையிலே பார்த்தால் திருச்சியிலே பொற்மலை என்ற இடத்திலும், அதே போன்று கோயம்புத்தூரிலே ஒரு பகுதியிலும் ரயில்வேக்கு தொழிற்சாலை இருக்கின்றது. அந்த பகுதியில் ITI டிப்ளமோ படித்த மாணவ மாணவிகள் அவர்களுக்கு அப்ரண்டிஸ் படித்திருக்க வேண்டும். அவ்வாறு அப்ரண்டிஸ் படித்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் இந்த தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் தகுதி இருந்தால் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கோயம்புத்தூரிலே போத்தனூரிலே அந்த தொழிற்சாலை இருக்கின்றது.